ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டிவா 125 ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. 3 இயர்ஸ் யூஸ் பண்ணதில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இப்போ அந்த வண்டி ரிலையபிளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷார்ட் ரிவ்யூவாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது இதான் நம்ம ஆக்டிவா 125. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல அவுட்லுக் எப்படி இருக்குது இந்த வண்டி அப்படின்னா, 3 வருஷம் ஆச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அவுட்லுக்கில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஆனால் இந்த நம்பர் பிளே பேட்ஜ் தான் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருச்சு. நம்பர் பேட்ஜ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருந்துருக்கலாம். அடுத்ததாக இந்த வண்டியோட ஃப்ரண்ட் மர்கார்டு அதெல்லாம் பார்ப்போம். மர்கார்டு வந்து இந்த இப்போ ஓனர் வச்சுருந்தவங்க வந்து நிறையா தடவை கீழே போட்டிருக்காங்க. கீழே போட்டுமே நல்லா தாங்கியிருக்கு, நல்லா ஸ்டீல் பாடியாக கொடுத்துருக்காங்க, நல்லா லைஃப் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த இந்த வண்டி வந்து கிலோமீட்டர் எவ்வளோ ரன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலாக இந்த வண்டி வந்து 32,000 கிலோமீட்டர் கிட்டக்க ஓட்டிடுச்சு. 33 வரப்போகுது ஆல்மோஸ்ட். ஆனால் இன்னும் ஃப்ரண்ட் டயர் வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணவே இல்லை, 33,000 வரைக்கும் வந்திருக்கு. அதுமாதிரி டிஸ்க் பேடும் இன்னும் ஒரு தடவை கூட இன்னும் சேஞ்ச் பண்ணல, டிஸ்க் பேடும் நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்குது. அதுமாதிரி இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பக்கத்தில் இருக்க இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டி டல் ஆகிடுச்சு. 3 இயர்ஸ் ஆகிருக்கு, ஆனால் அதுக்குள்ளேயே இவ்வளோ டல் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 3 இயர்ஸ் ஆகியிருக்கு, அப்பயுமே அதுக்குள்ளே இவ்வளோ டல் ஆகிடுச்சு. இந்த பிளாஸ்டிக் ஏரியாஸ் எல்லாமே வந்து ரொம்ப டல் ஆகிடுச்சு. இது பாலிஷ் போட்டால் மட்டும்தான் பளிச்சுன்னு இருக்கும். அதுமாதிரி பிரேக் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரேக் லைனிங் வந்து இப்போ தான் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பிரேக் லைனிங் வந்து ஒரு தடவை மாற்றியாச்சு, அந்த கேபிள் வந்து இனிமேல் மாற்றுற கண்டிஷனில் தான் இருக்குது. அதுமாதிரி ஃப்ரண்ட் பிரேக் அப்படிங்கிறனால டிஸ்க் அப்படிங்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டிஸ்க் பிரேக் நல்லா எஃபெக்டிவாகவே இருக்குது. பேக் பிரேக் அப்படிங்கிறது வந்து இப்போ லைனிங் ஒரு தடவை மாற்றணும், ஆல்ரெடி ஒரு தடவை சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுமாதிரி இந்த வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் பார்ப்போம். இப்போ 3 இயர்ஸ் ஆச்சு, இன்ஜின் வந்து ஸ்டார்டிங்கில் எந்த ட்ரபுளுமே இல்லை. இது வந்து ஒரு கார்பரேட்டர் வெஹிக்கிள், இது ஸ்டார்டிங் ட்ரபுள் எதுவுமே இல்லை வண்டியில். வண்டி நல்லாவே ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு தடவை இந்த வண்டி வந்து பெல்ட் மாற்றியாச்சு. இப்போ ஒரு 2000 கிலோமீட்டர் ஆகிடுச்சு, 30,000 கிலோமீட்டரில் ஒரு தடவை பெல்ட் மாற்றிருக்கு அவ்வளோதான். மற்றபடி மேஜராக இந்த வண்டியில் எந்த எக்ஸ்பென்சஸும் இதில் பண்ணலை. இன்ஜின் நாய்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம், ரவ் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது, ஆனால் அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் ரொம்ப வீக்காக இருக்குது. பிளாஸ்டிக் சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டிஆர்எல் லைட்டுமே நல்லா லைஃப் இருக்குது, இன்னும் ஃபியூஸ்லாம் போகலை. நம்ம டிரைவபிலிட்டியில் எப்படி அதோடய பிக்கப் இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆக்டிவோட பிக்கப் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இன்ஜின் பிக்கப் நல்லாவே இருக்குது. பார்த்துருப்பீங்க, இனிஷியல் பிக்கப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, இன்னும் அப்படியே அந்த பிக்கப் வந்து நல்லாயிருக்கு. அதுமாதிரி லைட் பவர் வந்து எந்த சேஞ்சஸுமே ஆகலை. லைட் பவரோட விசிபிலிட்டி பாருங்கள், லைட் பவர் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணலை வண்டியில். வண்டியோட லைட் பவர் அப்படியே தான் இருக்குது, 3 இயர்ஸ் ஆகும். இனிமேல் இந்த கிளஸ்டர்லேயும் இந்த பிரைட்னஸ்லாம் டல்லெல்லாம் ஆகலை, கிளாஸும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இனிஷியல் பிக்கப்பு எல்லாமே அது மாறலை. இப்போ பெல்ட் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வண்டி நல்லா பிக்கப் இருக்குது. அப்படி கிளச்சு ஒர்க்கு இதெல்லாம் எதுவுமே இந்த வண்டியில் இன்னும் பண்ணலை. ப்ராக்டிக்கலாக இந்த வண்டி வந்து நல்லா லைஃப் வருது. இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். ஏன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்ப சவுண்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இனிஷியல் பிக்கப்லையே அவ்வளோ சவுண்டு வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக ஆக்டிவா 125 அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. வண்டியோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாஸ்டிக் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் வண்டி நல்லாயிருக்கும். மற்றபடி பிக்கப் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, சஸ்பென்ஷனும் நல்லாயிருக்கு. பேக் டயர் மட்டும் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணியாச்சு, 2 தடவை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பேக் டயர் வந்து எப்போதுமே எல்லா ஸ்கூட்டர்லேயும் லைஃப் கம்மியாக தான் வரும், அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. மற்றபடி இன்ஜின் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சர்வீஸுக்கு வந்து போயிட்டு வந்தது அப்படின்னா நார்மலாக 700 அதுமாதிரி தான் வரும். ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும் கரெக்டாக 2500 கிலோமீட்டர்ஸ்க்கு. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து வண்டி வந்து 45 to 50 எதிர்பார்க்கலாம். ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 80 வரைக்கும் போகுது வண்டி, அதுக்கு மேலேயும் போகலாம், ஆனால் கண்ட்ரோல் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.